நிலங்களாகின்றானே வழியும் தவறி போகின்றானே லட்சியங்கள் வேறுடன் சாய லட்சம் தேடி செல்கின்றானே சாந்தி சமயம் சத்தியம் தர்மம் வார்த்தை மட்டுமே வாழ்வில்லை புரட்சி என்பது பொய்யில்லை பணசக்தியை வெற்றி கோவதே ஜனசக்தி. இதை நம்புகிறவர்கள் மட்டுமே நல்ல தலைவர்கள். ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல் சுயநலத்திற்குள் சுருண்டு போகாமல் இந்த தேசத்தை தம் தோள்களில் ஏற்றி ஓரங்குலமாவது உயர்த்துகிறவர்களே உன்னத தலைவர்கள். வெயிலடித்தால் ஆகாயத்திற்கு வேற்பதில்லை, மழையடித்தாலும் அது நனைவதில்லை. அதுபோல் வெற்றி தோல்விகளால் மாறிப்போகாத மாவீரர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றியிருக்கிறார்கள். ஒரு வீர சிவாஜி, ஒரு திலகர், ஒரு போஸ், ஒரு காந்தி போன்ற தியாக தீபங்கள் கோடானு கோடி மக்களின் பாதையில் வெளிச்சத்தை விளைத்தார்கள். அவர்கள் தங்கள் தலை கொடுத்தும் கூட ஒரு தலைமுறையின் தலைவர்கள் ஆனார்கள். இந்த தலைமுறையை தூக்கி நிறுத்த ஒரு தலைவர் தேவை. யார் யார் அந்த தலைவர்? யார் யார் அந்த தலைவர்? யார்? வணக்கம். அண்மையில் நடந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மை அடைந்த ஜனசக்தி பார்ட்டியின் தலைவியும் முதலமைச்சருமான திருமதி சந்திரா அவர்கள் தொலைக்காட்சியில் இப்பொழுது தோன்றி பேசவிருக்கிறார்கள். வணக்கம். இந்த தேர்தலில் என் பேரிலும் ஜனசக்தி பார்ட்டியின் பேரிலும் அசைக்க முடியாத நல்லெண்ணம் வைத்து நல்லதொரு வெற்றியினை தேடித்தந்த அனைத்து மக்களுக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசாங்கம் உங்களுடையது, நம்முடையது, மக்களுடையது. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த அரசாங்கத்தில் மக்களுக்குத்தான் பங்குண்டு. உழைக்கும் மக்களின் இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு எத்தனையோ எத்தனையோ தொண்டர்கள் பாடுபட்டார்கள், உயிர் கொடுக்க முன்வந்தார்கள், லட்சியத்தை அடைவதற்காக எத்தனையோ தியாகங்களை செய்தார்கள். அந்த வீரர்களுக்கு அந்த வீரர்களுக்கு எதிர்பாராத தடங்களுக்கு வருந்துகிறோம். மேடம், மேடம், கூல் டவுன் ப்ளீஸ். பாருங்க மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய அபிமான தலைவியும் முதலமைச்சர் பதவியில உட்காரத பாக்குறதுக்கும் உங்க பேச்சை கேட்கறதுக்கும் ஆவலா இருக்கிறப்போ நீங்க இப்படி உணர்ச்சி வசப்பட்டா? இந்த சமயத்துல நான் முதலமைச்சர் இல்ல, தலைவியும் இல்ல கோபால் சார், ஒரு தாய். பிள்ளைகளை நினைச்சு தவிச்சு போயிருக்கிற பாசமுள்ள தாய். உங்களோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா எங்களோட கலங்கர விளக்கமே இப்படி அழுதுகிட்டு இருந்தா நாங்க எப்ப கரைச்சு? இல்ல கோபால் சார், என் பரிதவிப்பு உங்களுக்கு புரியாது. இந்த பதவி, இந்த அந்த செய்த அதிகாரம், இந்த கவர்மெண்ட் இதுல இருக்கல, என் பிள்ளைங்க எனக்கு வேணும், என்னோட பிள்ளைங்க எனக்கு வேணும், என் பிள்ளைங்க எனக்கு வேணும். மகாலட்சுமி, வரலட்சுமி, சந்தான லட்சுமி, தனலட்சுமி, தானிய லட்சுமி, தைரிய லட்சுமி, வீரலட்சுமி. ஆயினா போதும் பயந்து போயிடுவேன். தைரிய லட்சுமி, வீரலட்சுமி எல்லாம் உனக்கு எதுக்கு சந்திர? எனக்கு வீரம் வேணும்னு தாங்க நான் வீரலட்சுமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க பிரசாதம். சாயங்காலம் பிரசல இருந்து சீக்கிரமா வந்துருங்க. எதுக்கு? கோயிலுக்கு போனுங்க. கோயிலுக்கா? வீட்டையே கோயிலாக்கி வச்சிருக்கீங்க, போதாது அப்பா. பொண்டாட்டினா விளையாட்டா போச்சு உங்களுக்கு. தீபா பரீட்சையில பாஸ் ஆயிட்டா இல்லையா, 101 தேங்காய் வாங்கி கோயிலுக்கு போய் உடைச்சி நேத்திக்கடன் தீக்கணுங்க. போச்சுடா,
படிச்சு ஓன் தங்கச்சி பாஸ் ஆனதுக்கு எனக்கு தண்டனையா? தண்டனை இல்லைங்க, கடவுளை கும்பிட்டுக்கிட்டா நமக்கு பாதுகாப்பு தானே. கேளுங்க, உங்க பக்தி எப்பவும் பிரசாதத்து மேலதானே இருக்கு. பிரசாதத்துக்காவது கோயிலுக்கு வாங்க. சரிதான், பரவாயில்ல, கண்டிப்பா வர்றேன். இன்னைக்கு கோயில்ல என்ன பிரசாதம் செஞ்சு வச்சிருக்கோம்? கருமம், கருமம். குருமா இல்ல இல்ல, கருமம். ஹலோ சார், மினிஸ்டர் கிட்ட இருந்து போன். ஹலோ, போஸ் தான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் மிஷன் மினிஸ்டர் பேசணுமா? கொடுங்க. வணக்கம் சார். ஆமா ஆமா, உங்களோட பின்னணி இல்லாம நரசிம்ம எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியாதுங்கிறது நாட்டுக்கு தெரிஞ்ச உண்மை சார். அதனால மந்திரியோட பேரையும் பேப்பர்ல போட்டோம். அவரோட சாணாய கடையை முதல்ல மூடி சீல் வைங்க சார். அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய பத்திரிகையில திருத்தமா? என்னோட பத்திரிகை உங்கள மாதிரியான சந்தர்ப்பவாதிகளுக்கு சமாதி கட்டத்தான தவிர செய்தியில திருத்தங்கிறது இந்த ஜென்மத்தில நடக்காது, மறந்து போயிடும். அந்த பேச்சை பேச வேண்டாம். நீங்க இப்படி போன் பண்ணி திருத்தம் செய்யணும்னு கெஞ்சின சமாச்சாரத்தை கூட பாக்ஸ் கட்டி பேப்பர்ல போட்டுடுவோம். கேட்டுக்குங்க, பயத்துக்கு என்ன கண்டாலே பயம், என்ன பயமுறுத்துற முயற்சி எல்லாம் செய்யாதீங்க. மறுபடியும் நாம ரெண்டு பேரும் மட்டுமல்ல சந்திரா, நமக்கு பத்திரிகை இருக்கு, நம்முடைய வாரிசே அந்த பத்திரிகை தான். எனக்கு ஏதாவது ஆபத்து நடந்துச்சுன்னா நீதான் அந்த பத்திரிகையை காப்பாற்றணும். பத்திரிகையின் ஒவ்வொரு எழுத்துலையும் நான் இருக்கிறதா நீ நினைச்சு? அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லைங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. சந்திரா, தைரியம் என்கிட்ட இருக்கு. என்னுடையதெல்லாம் உன்னுடையது இல்லையா? என் தைரியம், என் ஜீவன், என் புகழ், என்னோட லட்சியம், என்னோட சகலமும் உனக்குத்தான் சொந்தமாயிருக்கும். போற என்னுடைய உயிரையும் போகாம தடுக்கிறவன் நீ. என் ஆசைகளுக்கெல்லாம் நீ தான் உயிர் கொடுக்கணும். என்னுடைய இதய துடிப்பான ஜனசக்தி பத்திரிகையோட குரலை ஒலிக்கை செய். தடைக்கல்லையே உன்னோட படிக்கல்லாக்கி முன்னேறு. நான் ஒருவேளை இறந்துட்டா
என்ன குப்பையில குட்ட சாம்பலாக்கிடவே சந்திரா, என் சாம்பல் என்று தைரியத்தை எடுத்து பூசிக்க. இந்த உலகம் இளைஞர்களுக்காக, பின்வாங்காத இளைய தலைமுறை இது. பொது சேவைக்கு வர்ற இளைஞர்களை திரட்டி நவ இந்தியாவை உருவாக்குறதா லட்சியம். வந்தே மாதரம், இதுவே மந்திரம். கொளுத்தும் வெயிலிலே, பொழியும் மழையிலே, புதிய பாதை போட்டு கொண்டே தொடர்ந்து போ. வந்தே மாதரம், இதுவே மந்திரம். விஷயம் புரிந்து இலங்கை முறித்து தொடர்ந்து போவோம். வந்தே மாதரம், இதுவே இணைந்து நின்று தொடர்ந்து போ. வந்தே மாதரம், இதுவே மந்திரம். மந்திரி ஹரிச்சந்திரனின் ஆசீர்வாதத்தோடு நரசிம்மனின் சாராய சாம்ராஜ்யம். நம்ம ரெண்டு பேரையும் ராக்கெட் போட்டு சந்திக்கிறான் போஸ். லிக்கர் ஷாப்பே கூடாதுங்கிறான். ஏரிமலையில கரப்பாம்பூச்சி ஏறி விளையாடுது. இங்க ஒரு மாநில கட்சிக்கு தலைவன் ஆயிட்டான் போஸ். போஸ் தலைவன் ஆயிட்டானா? இன்னைக்கு தான் பதவியேற்பு விழாவா? வாயை மூடுங்கடா. ரங்கநாதா சார், இன்னைக்கு பதவியேற்பு விழாவாம போஸுக்கு? ஆமா, நம்ம தரப்புல அவனுக்கு மாலை போட வேணா? போட்டுடு. இந்த நாட்டையே பிளாட் போட்டு விட்டுவிட துடிக்கிற அரசியல்வாதிகளின் சுயநலத்தை அடையாளம் காட்டு ஜனசக்தியை வழிநடத்தி செல்லுகிற போஸ் அவர்கள் நம்முடைய மாநில கட்சியை முன்னேற்றி மக்களின் உரிமைகளை மீட்டுத் தருவார் என்று நம்புகிறோம். தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துகிறோம். பதவியேற்பு விழாவில் பலதரப்பட்ட சமூக பிரதிநிதிகள் பூமாலைகள் சூட்டி தலைவர் போஸ் அவர்களை பாராட்டுவார்கள். வணக்கம்.
அம்மா, எதிர்க்கட்சிகளின் சமூக விரோத நடவடிக்கைகளால் நகரில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. வெளியே நடமாட வேண்டாம் என்று பொதுமக்களை எச்சரிக்கிறோம். மீறி வெளியே வருகிறவர்களை கண்டதும் சுடச்சொல்லி காவல்துறைக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் என் கம்பீரம் என் லட்சியம், என்னோட சகலமும் உனக்கு தான் சொந்தமா இருக்கு சந்திரா. போற என்னோட உயிரையும் தடுக்கிறவர் நீ. என் ஆசைகளுக்கெல்லாம் நீதான் உயிர் கொடுக்கணும். என்னோட இதய துடிப்பான ஜனசக்தி பத்திரிகையோட குரல ஒலிக்கை தனைக்கல்லையை உன்னோட படிக்கல்லாக்கி நடக்கி என்ன குப்பையில கொற்ற வெறும் சாம்பலாக்கிறாரே சந்திரா. என் சாம்பல்ல இருந்து தைரியத்தை எடுத்து நீ பூசிக்க. ஜனசக்தி கம்போசர் தானே? ஆமாங்க. ஜனசக்தி ஆபீஸுக்கா? ஆமாங்க. ஏண்டா எங்கடா ஜனசக்தி ஆபீஸுக்கா? அங்கதாங்க. குத்துப்பட்டு சாகுறிய. டேய் கொலை பண்ணு. உன்னை மன்னிக்கிறேன். ஒழுங்கா உன் வீட்டுக்கு போ. அந்த பிரஸ்ல வேலை செய்யறதுக்கு யார் போனாலும் அவங்கள கிழிச்சு போட்டுடுங்க. வேலை ஒண்ணு கிடைக்கலன்னா பிச்சை எடு. ஜாக்கிரத. சொல்லுங்கம்மா. சந்தாக்களை அனுப்பி வைக்கவும். அன்பரசு சார் வாங்க. இந்தாங்க எடிட்டோரியல் ரெடியா இருக்கு. உடனே கம்போஸ் பண்ணி ப்ரூஃப் கொண்டு வாங்க. ராஜினாமா செய்றீங்களா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க கூட வா. மன்னிச்சிருங்கம்மா, வேற வழி தெரியல. ஆ
அவங்களை தப்பா நினைக்காதீங்கம்மா. பெண்டாட்டி பிள்ளை உள்ளவங்க நரசிம்மனோட மிரட்டலுக்கு பயந்து நடுங்கி போயிட்டாங்க. எனக்கு யாரும் இல்லைங்கிறதுனால தைரியமா வேலைக்கு வந்துட்டேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. நீ கூட ராஜினாமா கொடுத்துட்டேன், வெளியில போயிட்டு காளிதாஸ். அம்மா ராஜினாமாவா? உத்தியோகத்திலிருந்து வேணா ராஜினாமா பண்ணலாம். தாய் பிள்ளைங்கிற பந்தத்திலிருந்து ராஜினாமா பண்ண முடியுமா? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் இங்கேயே என் பொழப்பு ஓட்டிடுறேன். அக்கா அக்கா, இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சேக்கா. அழாத அழாத தீபா, இந்த மாதிரி சூழ்நிலையில அழகு மனசுடைஞ்சு வலிமை இழந்துடக்கூடாது. இப்பத்தான் தைரியமா வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அக்கா நீ இந்த வார்த்தை சொல்ற, கடவுள் இவ்வளவு அநியாயம் செஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை நான் உயிரோட பாப்பேனோ இல்லையோ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். நான் உன்னை இப்ப உயிரோட இல்லம்மா, எப்பவும் மாமாவோட உயிர் போச்சு. அன்னைக்கே என் உயிரும் போயிடுச்சு. அவரோட ஆசைகள்ல, அவரோட லட்சியங்கள்ல, அவர் எனக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிற தைரியத்துல தான் நான் ஒரு புது மனுஷியா இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். தைரியத்துக்கு மரணமா, தன்மானத்துக்கு ஈனமா, பெண்கள் என்றால் மோசமா, புழுதியிலே ரத்தனமா? அம்மா மரணமா, அகால மரணம் அடைந்த அமர வீரர்களுக்கு மரணமே விருதம்மா. அக்கா இந்த மாதிரி சூழ்நிலையில பத்திரிகை நடத்துறது சாத்தியமா? பத்திரிகையை நடத்த முடியாம போனா நான் இந்த பூமியில இருக்கிறதே அனாவசியம் தீபா. நான் ரெண்டு பேரும் பொம்பளைங்க, எப்படி அவங்களை எதிர்க்க முடியும்? என்ன நாம பொம்பளைங்கிற விஷயத்தை மறந்து போயிடணும். ரெண்டு பேரும் மனித ஜாதி. பெண் ஆணுங்கிற பாகுபாடெல்லாம் போன தலைமுறையோட தீண்டு போச்சு. கல்ல போல மனசு இருக்கணும் நமக்கு. துணிஞ்சிட்டா பூமியையும் ஆகாயத்தையும் தலைகீழா மாத்தி வைக்கிற தாய் குலம் தான் நாம. ஆபத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை நாம தான் பத்திரமா காப்பாத்தணும். கண்ண மூடிட்ட உன் மாமாவோட ரெண்டு கண்களா நாம இருக்கணும். பத்திரிகையை நடத்திய தீரணும். பத்திரிகை நடத்தணும்னா மனசுல தெம்பும் மாறாத கட்டுப்பாடும் மனசுக்குள்ள நெருப்பு இருக்கிற மனுஷங்க நமக்கு ஆதரவா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுங்களை நாம எங்க தேடுறது? தேடுறபடி என்ன கிடைப்பாங்க? படிச்சவங்க, பண்புள்ளவங்க, பணத்துக்கு அடிமையாகாதவங்க இந்த காலத்துல அங்கங்க இருக்காங்க. லஞ்ச பரிபாலனை நடக்கிற ஒரு நாட்டுல வேலை கிடைக்காத வேதனையோடவும் கட்டுக்கடங்காத ஆவேசத்தோடவும் புலம்பிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் அங்கங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அதுல எத்தனையோ பேர் தீவிரவாதிகளா மாறி ஜெயில் கம்பிக்கு பின்னாடியே மடிஞ்சு போயிடுறாங்க. அவங்கதான் தேவை நமக்கு. நாமெல்லாம் அவங்கள சரியான பாதையில திருப்பினா பத்திரிகையை தொந்தரவு இல்லாம தொடர்ந்து நடத்தலாம். ஜெயிலுக்கு போய் தரைக்கிட்டு போனவங்க நம்ம பேச்சு கேட்பாங்களாக்கா? கேள்வி இல்லை, ஒரு கேள்வி இல்லை, வாழ்க்கையிலே இனி தோல்வி இல்லை. பாலு, நாகு, பிரசாத், ஹரி, கை கை தக்க திவி ஆட்டம் ஆடுங்களோ, சிறையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ, தை தை தக்க திம்மி ஆட்டம் ஆடுங்களோ, சிறையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ. பகை வந்தால் உயிரை குடிப்போம், பசி என்றால் உயிரை கொடுப்போம், கவலைகள் இல்லை, கனவுகள் இல்லை, சிறையில் நாம் கூட வாரம் பாடி, தை தை தக்க திம்மி ஆட்டம் ஆடுங்களோ, திரையில் விடுதலை பார்த்தும் பாடுங்களோ. பலம் புலம் பையட்டும் வந்து தலாம் தலாம் தலாம், உழைப்பு எங்கள் பலம் பலம் பலம், ஜகத்தை ஜெயிப்போம்,
அன்னைக்கு என்றும் ஹலோ 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 தீமைக்கு என்றும் செலோ 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 தப்பிக்க வழி அது இரு இரு போராடி பார்ப்போ உண்மைக்கு என்றும் துணை இருப்போம் மோசத்தை என்றும் முயடிப்போம் நீதியின் கண்ணை திறந்து வைப்போம் வெறுப்புக்கு எதிரே இருந்து வைப்போம் ஆயுதம் கொண்டு ஆணவம் கொண்டு மாறுதல் கண்டு வாழ்வோம் இன்று கை கை தக்கத்தில் ஆட்டம் ஆடுங்களோ திரையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ வேண்டும் அதுக்காக பொங்கும் எரிமலையும் எங்கள் காலடியில் அரைந்து விழக்கூடும் ஆண்மை வாழ்க கை கை சக்கத்தில் ஆட்டம் ஆடுங்களோ திரையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ பகை வந்தால் உயிரை குடிப்போம் பசி என்றால் உயிரை கொடுப்போம் கவலைகள் இல்லை கனவுகள் இல்லை திரையில் நாம் கூட வாதம் பாடி கை கை சக்கத்தில் ஆட்டம் ஆடுங்களோ திரையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ சரிங்கம்மா கண்டிப்பா ட்ரை பண்றேன் ஓகே வச்சிரமா ஓ தீபா வாமா உட்காரு உங்க அக்கா இப்பதான் போன் பண்ணாங்க விஷயத்த சொன்னாங்க ஆனா இது பெரிய விஷயமா இருக்கேமா ஆமா சார் பொதுவா பத்திரிகையை ஆதரிக்கிறவங்கள நீங்க முக்கியமானவங்க அதோட எங்க மாமாவுக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எங்க அக்கா என்ன அனுப்புறாங்க நிஜம்தாமா உங்களோடது எவ்வளவு நியாயமான கோரிக்கைன்னு எனக்கு தெரியும் ஆனா கைதிகளை போலீஸ்ல இருந்து விடுதலை செய்யறது அவ்வளவு சாத்தியம் இல்ல ஜெயில இருந்து தப்பிச்சு போக சொல்றது போலீஸ் ஆபீசரான நான் செய்ய கூடாத வேலை ஒரு சந்தர்ப்பம் இருக்கு சொல்லட்டுமா சார் என்னமா அது சொல்லு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கைதிகளோட நன்னடத்தைய வச்சு அவங்கள விடுதலை செய்யற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு இல்லையா நிஜம்தாமா ஆனா உண்மையான நன்னடத்தை உள்ளவங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லமா அவங்கள பத்தி சர்டிபிகேட் தர வேண்டிய ரைட்ஸே உங்களது தானே அப்படின்னா வெளிப்படையா சொல்றேன் எங்க போராட்டத்துக்கு பயன்படுற மாதிரி நாலஞ்சு நன்னடத்த உள்ள கைதிகளை நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னா யார் என்ன சொல்ல போறாங்க சொல்லுங்க நோ யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் டூ மச் இல்ல சார் உங்க ஜெயில் ரெக்கார்ட்ஸ்ல உள்ள கேஸ் ஹிஸ்டரி அத்தனை உங்களுக்கு தெரியும் குற்றவாளிகள்ல கூட நன்னடத்த உள்ளவங்க இருக்கத்தான் செய்யறாங்க அவங்கள சில பேர் விடுதலை செஞ்சீங்கன்னா நஷ்டம்னு இல்லையே சார் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய சொல்றியா தீபா இல்ல பிரயோகம் செஞ்சு பாருங்கிற காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சாந்திக்கும் சமாதானத்துக்கும் நாலு நல்ல மனுஷங்களை உதவிக்காக எங்களோட அனுப்பி வைங்கிற எங்க மாமாவோட லட்சியத்துல உங்களுக்கு மரியாதை இருந்ததுன்னா எங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த உதவியை மறுக்காம செய்யணும் சார் பிளீஸ் விடுதலையா ஆமா காந்தி ஜெயந்தியை சாக்கு வச்சு நாலு பேரையும் பெரிய தியாகிங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க நீங்க எல்லாம் பெரிய தியாகியா அப்பப்பா இன்னைக்கு காந்தியோட பிறந்த நாளா இல்ல இறந்த நாளா அத போய் உங்க சூப்பரண்டு கேட்டுக்கப்பா
யார் அது பொண்ணு கையில மலையோட வந்திருக்கா எனக்கு தானே என்னமா மாப்பிள்ள மாமியார் வீட்ல இருந்து வரல காந்தி ஜெயந்திக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து விடுதலை பண்ணாங்களோ என்னவோ अभिमान அதனால உங்க நாலு பேரிய கூட்டிட்டு வர சொல்லி எங்க அக்கா அம்ச்சிருக்காங்க அக்காவா அவங்க யாரு அவங்களும் எங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கங்களா ஆமா கார்ல ஏறுங்க கேருங்க போலாம் ஹவுஸ் ஃபுல் ஏ தள்ளுடா அப்படியே எடிட்டோரியலையும் கரெக்ட் பண்ணிடு करेक्ट ओके वांग तंबिकला बालू दिक्किल्लाद इंद अम्मावुक्कु नींग नालु पेरु नालु दिशैगळा इरुंग उंग उदविक्काग विन्नप्पिच्चु नालु पेरु विडुदल सेंजदे नान दा एन्न ओरु पोरुप्पिलेंद विडुविक्किर ओरु सुमैय उंग नालु पेर्किट्टैयुम ओप्पडिक्किरेन संदर्प्पवसत्ताल नींग कुट्रवाळिगळा आक्कप्पट्टवंगन्नु एनक्कु तेरियुम ओव्वोरुत्तरुम अंद माय वलैयिल एप्पडि माट्टिक्किट्टींगन्नु नान तेरिंजिक्कलामा இது ஒரு குடும்பமா இருக்கிற கூட்டம் இங்க பயத்துக்கோ சங்கோஜத்துக்கோ எதையும் மறைக்கிறதுக்கோ இடமே இல்ல என்கிட்ட உங்களுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி சொல்லுங்க நாகு முதல்ல நீ சொல்றியா எதுக்கு அத சொல்லணும்னு எனக்குள்ள கேட்டுக்கிட்டேன் எங்க தாய் மாதிரி இருக்கறவங்கள கண்டதும் எனக்கு அப்படி கேட்க தோணல சொல்லல எதையும் அடக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல சொல்லுப்பா நான் ஒரு தனி மனுஷன் எனக்கு யாரும் இல்ல ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்ந்தேன் படிச்சேன் और अर्जुन ग्राम टीचरा वे सैनम पटण सईकल अ्राम पाड़कोट वह ग्राम आमा उम्मीद पे नक्सलैट अटाला दबाद உனக்கு தெரியும் உனக்கு ஒரு ஆபத்து வராது அவங்கள பத்தி துப்பு கொடுத்து 500 ரூபாய் சல்மான உண்டு ம் சொல்லு நிஜமா எனக்கு தெரியாதுங்க நான் உண்டு என் வேலை உண்டுங்க அவங்க யாரு எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுங்க சார் அங்க பாருங்க ஒரு கரவ விரக எடுத்துட்டு வரா அவன ஒரு தட்டு தட்டுனா உம்மே கேக்குறான் சார் பதிரே உடனே ஓடி போய்டாத என்ன பிரிசி கிளைச்சிட்டு போய் காட் ரோட்ல விடணும் அங்க இரு ஏ கேட்டு உண்டா இந்த கட்டு யார் கொடுத்தாங்க அண்ணாச்சிங்களா அண்ணாச்சிங்களா அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல எனக்கு பெரியரே பெரியரே
என்னையா அது அநியாயம்? காட்டுல காஞ்சி வரவு பொறுக்கிட்டு இருந்த கிழவன் அநியாயமா அடிச்சு கொண்டுட்டீங்களே, உங்களை சும்மா விட போறதில்ல. இங்க நடந்தது அப்படியே புட்டு புட்டு வச்சு உங்க முகம் முடிய கிழிக்கிறேன். ஜனசக்தி பத்திரிகை இந்த செய்தியை சொல்லி உங்க அம்பலப்படுத்தல பேர் நாகேந்திர இல்ல. நக்சலைட்டுங்க என்கவுண்டர்ல அந்த கிழவனோட கொலையை பத்தி விடியறதுக்குள்ள பேப்பர்ல வந்துருச்சு. கொலை செய்யப்பட்ட கிழவனோட போட்டோட உயிர் தப்பின என்னோட போட்டோவும் வந்துருச்சு. நாங்க நக்சலைட்டுங்க இல்ல, ஆனா என்கவுண்டர்ல பதிவாயிட்டோம். கோர்ட்ல எம்எல்ஏ எத்தனையோ அரசியல் கேசுங்களை போட்டு நிரந்தரமா ஜெயில வச்சுட்டாங்க. இப்ப நான் எப்படி வெளியில வந்தேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. போலீஸோட அராஜகத்துல நீ பலிகடாவ மாட்டிக்கிட்ட. என்ன பாலு, கோர்ட்ல என் கண்ணு முன்னால நடந்த இந்த அநியாயத்தை கண்டிச்சேன். ஜட்ஜையே திட்டின, கோர்ட்ல இழிவு செஞ்சதா குற்றம் சாட்டி என்ன ஜெயில வச்சுட்டாங்க. என்ன விடுதலை செஞ்சுட்டா சில பேருடைய பொழப்பே போயிடுங்கிற பயத்துல என் மேல கொலகேஸ் போட்டு நிரந்தரமா ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க. விவரமா சொல்ல இஷ்டம் இல்ல போல இருக்கு. என்ன பிரசாத், நீ என்ன பசங்க? எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அவ மேல நான் பாசமா இருந்தேன். நான் பாக்குறது டாக்ஸி டிரைவர் உத்தியோகமா இருந்தாலும் நிறைய வரதட்சணை கொடுத்து ஒரு கான்ட்ராக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு அவசரமா போகணும்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருந்து போன் வந்தது. நீ எப்படிங்க? நான் சொல்றேன்டா. இல்ல மச்சான், உள்ள பேசஞ்சர். பிரசாத், நான் சொல்றேன்டா. இல்ல உள்ள யாரு? எல்லாத்தையும் விவரமா சொல்ற, வெளியே பக்கத்துக்கலாம். உள்ள யாரு சொல்றேன்டா, வாரா. உள்ள யாரும் வரவே யாரும் இல்லங்கறியா? எத்தனை பேர் இருக்கும் தம்பி ஹரி? உன்னோட கதையை சொல்றியா? அத சொல்லவே சங்கடமா இருக்கு. அனாவசியமா ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டேன். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வீட்டுல ஒரு அழகான வேலைக்காரி இருந்தா. வீட்டுக்காரம்மா இல்லாத சமயத்துல ஐயா அவளை கொட்டி போட்டாரு. பலவந்த செஞ்சப்போ அந்த பொண்ணு பெட் மேல போனமா விழுந்துட்டா. அந்த கொலையை கோட்ல நான் ஒத்துக்கிட்டா லட்ச ரூபா கொடுக்கறேன்னு ஆசை வார்த்தை சொன்னாரு. எனக்கு அப்ப இருந்த வறுமையில பழிய ஒத்துக்கிட்டேன். ஆனா கடைசியில எனக்கு மிஞ்சினது லட்சம் இல்லம்மா, ஜெயில் தான். மனசுக்குள்ள அவங்கள பழி வாங்கணும் தோணல? ஆமாமா. அது போதும். ஒருத்தர் சட்டத்துக்கும் ஒருத்தர் நியாயத்துக்கும் ஒருத்தர் சம்பிரதாயத்துக்கும் ஒருத்தர் சமுதாயத்துக்கும் பலியாகி போன அப்பாவிங்க நீங்க. உங்ககிட்ட பழி வாங்குற உணர்ச்சி, விடாமுயற்சி, தைரியம் என்ன இருக்கு? உங்களை இப்படி மாத்துறது மனுஷங்கல்ல. இந்த சமூகத்துல இன்னைக்கு இருக்கிற அவலட்சணம் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து நின்னோம்னா உங்களுக்கு நடந்த அநியாயம் மத்தவங்களுக்கு நடக்க விடாம தடுக்கலாம். ஒண்ணு செய்றீங்களா? போராடணும், லட்சியத்துக்காக போராடணும், சாதிச்சு காட்டணும். எத்தனையோ அவதூறுகளும் தடைகளும் எதிர்ப்பும் வரும், அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம முன்னேறணும். உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்ல, முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. முடியுமா உங்களால? இமயமலை கூட எங்களுக்கு இடுப்பு உயரம்தான். ஆனா இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? மக்களுக்காக, மக்கள் சக்தியை ஒண்ணு திரட்டுறதுக்காக, மக்கள் மேல நடத்தப்படுற அராஜகத்தை அடக்கி ஒடுக்கிறதுக்காக, நின்னு போன ஜனசக்தி பேப்பரை இங்க திரும்பவும் கொண்டு வரதுக்காக. என்ன சொல்றீங்க? பொதுவா எங்களால உபயோகமே இருக்காது.
போராட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறதா இருந்தா மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். போராடுறவங்களுக்கு கூலி எதுவுமே கொடுக்க இயலாது. நம்ம நாட்டுல எந்த காலத்திலயுமே கேட்கிற தேவைகள் ரெண்டே ரெண்டுதான், ஒதுங்கிறதுக்கு இடம், வயிற்றுக்கு உணவு. பிள்ளைங்களுக்கு ஒரு தாயால கொடுக்க முடிஞ்ச மிக குறைஞ்சபட்ச சௌகரியம் இவ்வளவுதான் நினைக்கிறேன். அம்மா தாயாவே மாறிட்டீங்க, மனசுல நிறைஞ்சிருக்கீங்கம்மா. போராடுவோம்மா, மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவோம்மா, போராடுவோம்மா. ஜனசக்தி பேப்பர் வெளியில வருது, அந்த பேப்பர் கழுதிக்கு கூட கிடைக்க கூடாது. ஒரு பேப்பரை கூட மார்க்கெட்டுக்கு வரவிடவே கூடாது. ஜனசக்தி, ஜனசக்தி மீண்டும் வந்துவிட்டது. ஜனசக்தி திருமதி போஸ் மீண்டும் வெளியிடும் ஜனசக்தி, தீய சக்திகளை சுட்டரிக்கும் ஜனசக்தி. ஜனசக்தி சார், ஜனசக்தி வாங்குங்கள் சார். ஜனசக்தி, ஜனசக்தி வாங்குங்கள். ஜனசக்தி சார், ஜனசக்தி, ஜனசக்தி. என்னடா லேட்டஸ்ட் ஜனசக்தியா? திருமதி போஸ்னு சொல்றாங்க, அதே ஜனசக்தியா தான் இருக்கும். விற்பனைக்கு வந்திருக்கா? அப்ப வாங்கிடலாம். அடிங்கடா, எவனா இருந்தாலும் பேப்பர் ஆட்டம் அவனையும் கிழிங்கடா. ஜனசக்தி, ஜனசக்தி ஜனசக்தி. கொலகேஸ்ல ஜெயில இருந்து நேத்து தான் விடுதலை ஆகி வந்தோம். எங்க Oh, my God.
சார் ஜனசக்தி, ஜனசக்தி சார் ஜனசக்தி 80 பைசா தான். படிச்சிட்டீங்களா தாத்தா? ஜனசக்தி சுட சுட. எனக்கு வேணாம்ப்பா. ஜெயிலரோட பசங்க நடத்துற பேப்பர்ல ரவுனிங்களை பத்தி தான் இருக்கும். வேற என்ன இருக்க போகுது? இங்க இருக்க கூடாது. இருந்தா நச்சுமே ஆள் ஏதோ கொன்னுடுவாங்க. வாங்கலன்னா இந்த தடியுங்க சாவடிச்சிருவாங்க. வாங்க போகலாம். ஜனசக்தி சார் வாங்கிங்க. எனக்கு வேண்டாம். அடிதடியால நீங்க எல்லாம் என்ன சாதிக்க போறீங்க? உங்களுக்கு கெட்ட பேரு, பேப்பருக்கு கெட்ட பேரு, பொது ஜனங்களுக்கு நீங்கனால பயம். உங்களை கண்டாலே பஜார்ல ஜனங்க எல்லாம் ஓடி ஒளிறாங்க. உங்ககிட்ட பத்திரிக்கை யார் வாங்குவா? நீங்க செஞ்ச அவசரமான காரியத்தால பத்திரிக்கைக்கு என்ன லாபம்? ச்சே, ஒரு பேப்பர் கூட விக்காம வந்திருக்கீங்க. அதுக்கு இல்லம்மா, அவங்க எங்களை அடிக்கிறாங்களே. அடிபட்டு தான் ஆகணும். செத்தா போயிடுவோம். எதிர்த்து அடிச்சா பொது ஜனங்க இதயத்துல உண்டாகிற கரை என்னைக்கு போகாது? பத்திரிகையோட புரிதத்தையே கொலை பண்ணிட்டீங்க. உங்க முரட்டுத்தனத்தையும் உங்க பலத்தையும் காமிக்கிறதுக்கு சமய சந்தர்ப்பங்களை யோசிக்க வேணா? இப்ப நம்ம பத்திரிகைக்கும் நமக்கும் தேவையானது மக்களோட அபிமானமும் ஆதரவும் தான். அதை நீங்க சம்பாதிக்கிற விதத்துல சம்பாதிக்கணும். சாயந்தரம் ஆகிறதுக்குள்ள எல்லா பேப்பரையும் வித்துட்டு வரணும். ஜனசக்தி, ஜனசக்தி சார், ஜனசக்தி, ஜனசக்தி வாங்கிக்கங்க சார். ஒரு பேப்பர் 80 பைசா தான். ஏண்டா சொல்லிட்டு வந்துட்டியா? உயிர் மேல ஆசை இல்லையா உனக்கு? ஜனசக்தி வாங்கி படிச்சு பாருங்க. ஏண்டா மறுபடியும் வந்துட்டீங்களா? என்ன நெஞ்செழுத்தா உங்களுக்கு? பேப்பரை வாங்கிட்டு அப்புறம் வேணா அடிங்க சார். ஆமா சார், பேப்பரை வாங்கிக்கங்க சார். இந்த தடவை தப்பிக்க முடியாதுடா. மொத்தத்துல உங்க கதையை முடிக்கிறோம். நில்லுங்க, யாரும் அவசரப்பட வேண்டாம். ஆமா, இது அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு. வந்தே மாதரம், இதுவே பாதை போட்டு கொண்டே தொடர்ந்து போடா. வந்தே மாதரம், இதுவே மோதிரம். முடிக்க விலங்கை ஓடிக்க தொடர்ந்து போடா. வந்தே மாதரம், இதுவே
இரும்பு கரங்கள் இணைந்து கொண்டால் இடியும் பொடி தானடா, இணைந்து போராடடா. நூல் சேர்ந்து நூல் சேர்ந்து உடையாகுமே, தோல் சேர்ந்து தோல் சேர்ந்து படையாகுமே. கடலை கிழக்கும் தோணி போலே கடந்து போடா வந்தே. திசைகளெல்லாம் தீர்ந்த போதும் தொடர்ந்து போவோம் வந்தே. பாதை போட்டுக்கொண்டே தொடர்ந்து போடா வந்தே. அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு புத்தி குறைவுங்கிறாங்களே, நிஜமாவாமா? ஏ, நீ அதிகமா சாப்பிட ஆளுங்கறியா? ஆமாமா. உனக்கு புத்தி அதிகம்டா, சாப்பிடுறது. அம்மா, எனக்கு வடை பிடிக்கும், உங்களுக்கு எப்படி தெரியும்? தாய்க்கு தெரியாதா புள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு? அப்ப நீங்க எங்க தாயா? ஆமா, இந்த பாவிக்கு ஆண்டவன் கொடுத்த பிள்ளைங்க நீங்க என்ன? உங்களுக்கு நான் கடவுள் கொடுத்த தாய் இல்லையா? இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்களே பிள்ளைங்களா இருக்கிறது இல்ல. ஆனா எனக்கு நாலு பிள்ளைங்க. அம்மா, என்ன மறந்து போயிட்டீங்களே? காளிதாஸ், நீ எனக்கு புதுசா வந்த மகன் இல்லப்பா, நீ தான் எனக்கு பெரிய பிள்ளை. சாப்பிடு. ஐயோ அக்கா, பேசிக்கிட்டே சாதனை போட்டுட்டியே, உனக்கு சாப்பாடு இருக்கா? இல்லாட்டி போனா என்னம்மா? பிள்ளைங்க எல்லாம் வயிறு நிறைய சாப்பிடறத பாக்குற தாய்க்கு வயிறு நிறைஞ்சு போகாது. அம்மா, இது சரியில்லை, நீங்களும் எங்களோட சாப்பிடணும். அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க, நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு படி சாதம் போடுங்க. அம்மா, சாப்பிட்டு எச்சு நீங்க சாப்பிடுறீங்களா? தாய மூடுங்கடா, எச்சிலா எச்சில், நீ போடுற. பார்க்க கூடாததை கண்டால் கண்ணுக்கு எச்சில், சொல்லக்கூடாத சொல்லை சொன்னால் நாவுக்கு எச்சில், செய்யக்கூடாத செயலை செய்தால் கைகளுக்கு எச்சில், நேசம் கொண்ட தாயின் இதயத்துக்கு எதுதான் எச்சில்? நாகு, ஜாக்கிரதையா கவனிச்சுக்க. அந்த நியூஸ். வணக்கம். வணக்கம் அம்மா. சந்திராமா, நம்ம போஸ் சார பார்ட்டியோட தலைவரா தேர்ந்தெடுத்த அன்னைக்கே நம்மளை விட்டு ஒரே அடியா போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மாதிரி கொள்கை பிடிப்புள்ள தலைவர் இல்லாம நம்ம பார்ட்டி முடங்கி போச்சு. பத்திரிகையை காப்பாத்துற மாதிரியே நீங்க மறுபடியும் நம்ம பார்ட்டிக்கு உயிர் கொடுக்கணும். இந்த நல்ல நாள்ல எங்க எல்லாருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்துறாதீங்க.
ஆமாமா மறுத்துறாதீங்கம்மா. ஆமாமாமா மறுத்துறாதீங்கம்மா ப்ளீஸ். ஆமாமா ஒத்துக்கங்கம்மா ப்ளீஸ் ஒத்துக்கங்கம்மா. கட்சி தலைவி சந்திரமா திரும்பவும் எப்படி வந்துச்சு பேப்பர்? புருஷனை கொன்னாலும் பொம்பளைக்கு புத்தி வல்லியே பாஸ். நாலு கைதிங்க ஜெயில இருந்து விடுதலையாகி ஜனசக்தி ஆபீஸ்ல சேர்ந்துட்டாங்க. அடிதடி எல்லாம் தாண்டி பாண்டி பசாருக்கே வந்துட்டாங்க. நம்ம மிரட்டலை எல்லாம் அவங்க லட்சியம் செய்யறதில்ல. ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டாங்களா? எப்படி? செத்து போன போஸுக்கு ஜெயில் சூப்பரண்டன்ட் ஜெயராம் மூர்த்தி சிநேகமாம் பாஸ். ஃப்ரெண்ட்ஷிப். ஜெயராம் மூர்த்தியா? ஹரிச்சந்திர செஞ்ச கொலையேதான். உண்மைதான். ஆனா பேப்பர்ல அப்படி போட்டிருக்கிறதுனால உங்க நாலு பேருக்கும் தான் அபாயம். மொத்தத்துல உங்களை எச்சரிக்கிறதுக்காகத்தான் முதல்ல ஜெயராமூர்த்தியை கொலை பண்ணிருக்காங்க. இந்த சலசலப்புக்கு எல்லாம் வாய்ந்து போயிடுவோம். அவங்க என்ன செய்யறாங்களோ செஞ்சுதான் பாக்கட்டும். மோதிரதா தீர்மானிச்சிட்டோம். கொடுமைகளை எதிர்த்து போராடி பாக்குறதா இருக்கும். ஆவேசப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம ஜெயில இருந்த உங்களை என்னோட அவசியத்துக்காக வெளியே கொண்டு வந்தேன். அதனால ஒரு உயிர் எப்படியோ போயிடுச்சு. இங்க மிச்சம் இருக்கிறவங்களாவது சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க விரோதத்தை வளர்க்காம இருக்கிறது தான் மரியாதை. நாங்க வளர்க்கலமா, அவங்களா வந்து மோதறாங்க. பயந்து போன கோழைகளாட்டம் அம்மா மாதிரியான உங்களை விட்டுட்டு ஓடி போறதுக்கு நாங்க தயாரா இல்ல. பேப்பர்ல ஜெயராமூர்த்தியோட போட்டோ போட்டு நியூஸ் நீங்க போட்டுருங்க. என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். புலிகள் மாதிரி நீங்க முன்னாடி வந்து புது எழுச்சி கொடுக்கறீங்களே, எனக்கு என்ன தைரியம் இல்லையா? அவங்க தலையில அவங்களே கொள்ளி வச்சுக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். தீபா, எடிட்டோரியல் டிக்டேட் செய்யறேன். வாமா. சரிக்கா. பத்திரிகைங்கிறது மக்களோட பேச்சு சுதந்திரத்துக்கும் எழுத்து சுதந்திரத்துக்கும் வாகனம். அதை பறிக்கிற உரிமை எந்த கவர்மெண்ட்டுக்கும் இல்ல. பத்து பேருடைய சுயநலத்துக்காக மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு பேப்பரை இப்படி பண்றது அராஜகம். ஹரிச்சந்திரன், நான் அப்படி செய்யல செய்யும் சார், எனக்கு எதுவும் தெரியாது. அசம்பிளியில் அப்போசிஷன் எழுப்புற எல்லா பிரச்சனைக்கும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு ஒரே பதில சொல்றது வியாதியா போச்சு சார். என்னதான் சொல்ல போறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி சிலத்தனமான விஷயத்துல சிக்காம கவனமா நடந்துக்குங்க. சரிங்க சார். ஏன் பாஸ், ஐஜி அமல்ராஜ லைன்ல போட்டு கொடுக்கட்டுமா? போடு. அனுப்பிடு. மேடம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்டா? எதுக்கு? பேப்பர்ல அரசாங்கத்துக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செஞ்சதுக்காகவும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிச்சதுக்காகவும் உங்களை அரெஸ்ட் பண்றோம். இத பாருங்க, நான் அவைலபிள் வாரண்ட். நான் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கேன், அபாயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வெற்றிக்கு அடிப்படை தோத்து போய் கையாலாகாம போற சூழ்நிலையில தான் குறுக்கு வழியில இறங்குவாங்க. அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாம இருங்க. இன்ஸ்பெக்டர், விலங்கு மாட்டி தான் கூட்டிட்டு போவீங்களா இல்ல இப்படியே வரலாமா? விலங்க மாட்டணும்னு மேலெடுத்த உத்தரவு. அம்மாவை எப்படியாவது விடுதலை பண்ணணும். கோர்ட்ல வாதாடுறதுக்கு சரியான லாயர் வேணுமே. அதுக்குதான் நம்ம பாலு இருக்கானே.
அட மறந்தே போயிட்ட நம்ம பாலு தான் இருக்கானே என்ன பாலு அந்த விஷயத்தை எங்கிட்ட விட்டுருங்க நான் கவனிச்சுக்கிறேன் யுவர் ஆனர் ஜனசக்தியில இவங்க பிரசுரம் பண்ணியிருக்கிற செய்தி ஆதாரத்தோடையும் சாட்சியோடையும் போட்டோடையும் போட்டோ ஸ்டேட் காப்பியோடையும் தான் வெளிவந்திருக்கே தவிர கற்பனையும் இல்ல வார்த்தையால கட்டப்பட்டதும் இல்ல பேச்சு சுதந்திரத்தை எழுத்து சுதந்திரத்தை பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கிற நம்ம அரசியல் சட்ட விதிகளின்படி அவங்க நிரபராதியவரானர் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு கழுத்து மேல கட்டி வைக்கிறது எந்த வகையில நியாயம் அநியாயர் அதனால திருமதி சந்திரா அவர்களை விடுதலை செஞ்சு அவங்க வெளியிட்ட செய்திகள் இருக்கிற உண்மைகளை பரிசீலிக்கிறதுக்கு வழக்கம் போல ஒரு கமிஷனை நியமிக்கணும்னு அரசாங்கத்துக்கு நீங்க ஆணையிடணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பச்சால் யுவரானர் வாத பிரதிவாதங்களை பரிசீலித்து பார்த்ததில் பிராசிக்யூஷன் தரப்பினர் தகுந்த சாட்சிகளுடன் நிரூபிக்க தவறிவிட்டதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பு அளிக்கிறேன் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் தெரியாதுன்னா என்னையா உன் பித்தராட்டம் தான் தெரிஞ்சிருச்ச நீ உடனே ரிசைன் பண்ண வேண்டியதுதான் சே எவன்ட காடு போட்டான் நீ தான போட சொன்ன திருட்டு புத்தி போதா பத்தியா உனக்கு இல்லடா சத்தியமான பாக்கலடா சத்தியமான சரி ஆடாடு என்னடா போட்ட இதோ கிளாவர் ராஜா எனக்கு ஒண்ணு இல்லப்பா நான் நில்லு நில்லா இரு பார்த்து சொல்றேன் திருட்டு போயிட்டா வேண்டே ஒண்ணு இல்ல நாளைக்கு பேப்பர்ல ஜோக்ஸ் காலேஜ்ல போடுறதுக்கு ஒரு புது ஜோக் வேண்டி இருந்தது நீங்க ஏதாவது சொல்ல முடியுமானதா ஓ ஜோக் தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன் பொம்பளைங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது பாய் மூடு என்னங்க நான் ஒரு ஜோக் சொல்றேன் போடுறீங்களா ஓ ரொம்ப நல்லா இருக்குங்க மூணு எறும்புங்க வரிசையா போய்கிட்டு இருந்துச்சு முத எறும்பு தனக்கு பின்னாடி ரெண்டு எறும்பு இருக்குன்னு ரெண்டாவது எறும்பு தனக்கு பின்னாடி ஒரு எறும்பு இருக்குன்னு ஆனா மூணாவது எறும்பு தனக்கு பின்னாடி ரெண்டு எறும்பு இருக்குன்னு எப்படிங்க சொல்லிச்சு எறும்பு பொய் சொல்லிச்சு டேய் குண்டு பையா வாய முடி சும்மா இருக்கியா எப்படி சொல்லிச்சு திரும்பி பார்த்து சொல்லிச்சு ரொம்ப நல்லா இருக்கு என்னங்க நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா சொல்லுங்க ஒருத்தன் வேக வேகமா ஓடி ஒரு ஷாப்புக்கு வந்தான் களைச்சு போய் அவன் என்ன வாங்குவான் இது அறுவை ஜோக்கு சோடா இல்ல மூச்சு கஷ்டம் என்னங்க நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா சொல்லி பாருங்க ரெண்டு பசு வந்துகிட்டே இருந்துச்சு பெருமாள் கோயில் கிட்ட வந்த உடனே ஒரு பசு நின்னு கோயில சுத்தி வர ஆரம்பிச்சது ரெண்டாவது பசு அப்படி செய்யல அது சாணி போட நின்று இருக்கும் அது சனியா இருக்கும்டா இது ஜோக் என்னங்க ஏன்னு கேளுங்களே அது கிறிஸ்டின் பசு சரியான ஜோக் நான் சொல்றேங்க நாலு ரோடு சந்திக்கிற ஜங்ஷன்ல ஒரு பக்கம் யானை வருது இன்னொரு பக்கம் பஸ் வருது இன்னொரு பக்கம் லாரி வருது இன்னொரு பக்கம் கார் வருது ஹாரன் அடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஹாரன் சத்தத்தை கேட்டு யானை ஒதுங்கி போயிடுச்சு இவங்களுக்கு அர்த்தம் புரியலங்க எனக்கும் தான் அர்த்தம் புரியல ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ எங்க நாலு பேர் ஜோக்ல யார் ஜோக்க பேப்பர்ல போடுவீங்க இந்த ஜோக்ஸ் எல்லாம் போட்டா பேப்பர் அழுதுரும் குட் நைட் படுத்துக்கோங்க இந்த உலகத்திலேயே நான் ஒருத்த மட்டும் ஆம்பளை இறந்துட கூடாதா இவனுங்க எல்லாம் வெத்து வெட்டு பசங்க வீணா கற்பனை பண்றானுங்க தீபா நீங்க லைன் நினைச்சாலும் சரி தீபா என்னோட ஆள்டா ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணினவோ வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தர
ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணிலவோ வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தரியோ வந்தவள் மோகினி மந்திர பாவையோ மன்மத வண்ணத்து மலர்களும் தேவையோ இரு கண்களில் ஈர பார்வையோ ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணிலவோ அரங்கேறுது ராசலீலைகள் ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணிலவோ வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தரியோ கம்பனின் கற்பனை பெண்ணானது நேரிலே என் பேரும் சீதைதான் சொல்வார்கள் ஊரிலே குளிர்காலங்கள் வந்ததும் கொதிக்கிது மூச்சு முதல் பார்வையின் முகமுறையாச்சு அடிமத்தைக்குள் என்னென்ன சட்டங்கள் இனி வித்தைக்கு ஆயிரம் திட்டங்கள் அதிகாலையில் ஆடை தேடிக்கொள்ளோ ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணிலவோ வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தரியோ வந்தவள் மோகினி மந்திர பாவையோ மன்மத வண்டுக்கு மலர்களின் தேவையோ இரு கண்கள் ஈர பார்வையோ ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணினவோ வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தரியோ உடனே லாயரை கூப்பிட்டு எஸ்பி லைன்ல கொடுக்க சொல்லு. ஆகட்டும் சார்.
பாலு, பாலு, என்ன நடந்ததுப்பா? அம்மா, அம்மா, கோட்டில் உங்கள் கேசில வாதாண்ணத்துக்கா, நரசிம் ஆளங்க என்ன அடிச்சிட்டாங்க அம்மா. நரசிம் ஆளங்களா? அம்மா, நீங்கள் உன் ஒரு வார்த்தை சொன்னா நரசிம்மனையும் ஆளங்களையும்? இன்னை நான் உங்களை தடுக்க மாட்டேனா. ஊர்ல சண்டையை வளர்த்துட்டு பேப்பருக்கு கெட்ட பேர் வந்துட கூடாது அப்படி தடுத்தேன். இப்ப அவன் என் புள்ள மேல கை வச்சதுனால இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நம்ம பலம் என்னன்னு அவனுக்கு காட்டாம போனா இன்னைக்கு பாலு, நாளைக்கு நீ, மறுநாள் நாலு பேருமே என்ன விட்டுட்டு போயிடுவீங்க. அவன் இந்த ஜென்மத்துல மறுபடியும் நம்ம பாதையில குறுக்கிடாத அளவுக்கு செஞ்சிருங்க. நரசிம்மா, உன் கதை முடியுதா? நாலு பேர்ல ஒருத்தன் காலி. இதவிடவும் பயங்கரமான விவகாரம். கோர்ட்ல நாலு சுவருக்கு மத்தியில் நடந்த கோரம், லாயர் தொழில் அடியெடுத்து வச்ச கொஞ்ச நாள்லயே ஏற்பட்ட ஒரு அனுபவம் இப்ப தலையில தான் அடிபட்டிருக்கு. அப்போ என்னோட திறமைக்கும் அறிவுக்கும் லட்சியத்துக்கும் என் வீரத்துக்கும் இதை விடவும் பலமான காயம் ஏற்பட்டுச்சு. எனக்கு துரோகம் பண்ண ஆளை கொல்ல வேண்டிய அவசியம் இப்ப எனக்கு இல்லை. ஏன்னா என்ன மாதிரி கோவப்பட்ட இன்னொரு தம்பி அந்த பழியை எனக்கு முன்னாடியே முடிச்சிட்டான். அதையும் நம்ம ஜனசக்தி பேப்பர்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ அம்மா, தெரிஞ்சாகணும். என்னடா 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 ஒண்ணு இல்லையே. கிழமை போஸ்ட், போஸ்ட்மேனுக்கு ரெஸ்ட், போட்டுட்டு போனது எந்த கோஸ்ட், திறந்து பாக்குறது பெஸ்ட். ஃப்ரம் அட்ரஸ் இல்ல, போஸ்ட் முத்திர கூட இல்ல, யாருக்குப்பா? தீபா கேர் ஆஃப் ஜனசக்தி, தீபா கேர் ஆஃப் ஜனசக்தி, தீபா கேர் ஆஃப் ஜனசக்தி. ஓஹோ, நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம் அதில் உள்ளதெல்லாம். பாப்பா, thank you.
உன்னத்துக்கு உடப்பில போட, நீ கூட வா. தீபா, உன் மேல எனக்கு இஷ்டம், உனக்கு பிரியம் இல்லையா? என் உயிரையே நான் கொடுக்கறேன். இன்னொன்னு தீபா, நான் உன்னை காதலிக்கிறேன், ஆனால் நீயோ என்ன பதலா? அம்மா, இது ஏதோ குழப்பமான விவகாரம்னு தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்ச, இன்னொரு வேலையும் சரியா? சாயங்காலம் தோட்டத்துக்கு வாங்க தீபா. எழுபது வாசா வெங்கடாஜலபதி இருக்கையா? நிஜமாவே நீ இருக்கையா? தோட்டத்துக்கு வாங்க தீபா. சந்திப்போமா, இன்று சந்திப்போமா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். நான் ஐயோ கேட்காம தூக்கிட்டு போறான். கேட்டேன் உனக்காக, எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. ஐயோ முட்டை பசங்க காரியத்தை கெடுத்துட்டானுங்களே. இவனுங்க எங்க வந்தானுங்க? இங்க பெரிய அழகுன்னு வேற ஃபீலிங் மாட்டேனுங்க. இவனுங்க வந்தானுங்க சரி, இந்த மாங்காய் மாட்டியா எங்க வந்தான்? இவன் மூஞ்சிக்கு ஒரு லவ். பாலு வந்திருக்கான், அரி வந்திருக்கான், இந்த பருத்து புண்ணாக்கு ஏன் வந்தான்? பெரிய கொம்ப இவன் கூட வா. இந்த தடி எனக்கு வேற எங்கேயுமா சான்ஸ் இல்ல. இங்க நீங்க எதிர்பார்த்தது வேற ஆள் இல்ல. நீங்க தீபாவுக்கு எழுதின கடிதத்தை படிச்சேன். உங்களை விட நான் அதிகமா ஆச்சரியப்பட்டேன். உங்க வயசு காதலிக்கிற வயசு உண்மைதான். ஆனா ஒரு பெண்ணை காதலிக்கிறதுக்கு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த சமுதாயத்தை காதலிங்க. முழு சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதும் நினைக்காதீங்க. உங்களை சுத்தி இருக்கிற சமுதாயம் சுகமா இருந்தா தான் நீங்களும் சுகமா இருக்க முடியும். ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு நியாயத்துக்காக போராடுற வீரர்களா உங்களை ஆக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். பரபரப்பான உங்க நேரத்தை ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக இல்ல, குறிக்கோள் அடையறதுக்காக நீங்க செலவழிங்க. எந்த ஒரு பெண்ணும் இந்த மாதிரி உன்னதமான குணங்களை தான் விரும்புவா. ஒரு தாய்ங்கிற நிலையில இதை விட எதையுமே சொல்ல முடியல. இந்த விஷயத்தை அம்மாட்ட யாரா சொன்னாங்க? நானே தான். அப்படியே இங்க என்ன இருக்கு பாரு. ஐயோ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு திருமதி சந்திரா அவர்கள் ஒப்புக்கொண்டது நமது பாக்கியம். அதிகாரத்தை சொந்த லாபத்துக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை கீழே இறக்கி நமது கட்சி வெற்றி பெறுவது நிச்சயம். அதற்கு நமக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரே ஒரு சக்தி ஜனசக்தி. Thank you.
ஜனசக்தி 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 எங்க பார்த்தாலும் இதே பேச்சுதான். அது சரி பாஸ், நிலைமை இப்படியே போனா நாம டெபாசிட்டை இழந்துட வேண்டியதுதான். வாயம்போடு, பத்து பேரை கொலை பண்ணிட்டாவது நாம ஆட்சியை பிடிக்கணும். டெபாசிட் போயிருந்த மாதிரி அவசரமா நீ முடிவு பண்ற? இதுக்கு மேல என்ன பாஸ், அவங்க ஜெயிச்சுட்டா நமக்கு எது பழப்பு? ஜெயிச்சா தானே எலெக்ஷனே நடக்க விடாம படித்தா? அது எப்படி? ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு கேண்டிடேட் செத்துட்டா அந்த தொகுதியில எலெக்ஷனை ஒத்தி வச்சிருவாங்க. சந்திரா போட்டி போடுற தொகுதியில நாமளே நம்ம ஆளு தீத்துருவோம், அவங்க மேல கொலை பொய்ய போட்டுருவோம். அப்பா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிக்கிறீங்க. அடிங்க அடிங்க பாஸ், உங்க மூளையை இன்சூர் பண்ணி பாலிஸ் எடுக்கணும் பாஸ். ஹலோ அக்கா. ஹலோ, யாரு? பூபதி சாரா? நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. அப்படியா? எப்போ நீங்க எங்க ஆபீஸ்க்கு வரீங்களா? சரி சரி, நானே வரேன். ஆகட்டுமா. பூபதினா உங்களுக்கு எதிராக போட்டியிட கேண்டிடேட் தானே? ஆமா. அவருக்கும் பார்ட்டியோட தலைமைக்கும் ஒத்து வரலையா? எலெக்ஷன்ல இருந்து வெளியிட போறாரா? என்ன எதுக்காக அங்க வர சொன்னாரு? பூபதி எலெக்ஷன்ல இருந்து போயிடுவாங்கிறது கனவு, பதவிக்காக அவன் எது வேணும்னாலும் செய்வான். ஆமாமா, அது எனக்கும் தெரியும். ஆனா அங்க நடக்க போற நாடகம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கணும். அம்மா, அங்க புரியாம போறது ஆபத்து. என்னன்னு நாங்க தெரிஞ்சிட்டு வரோம். அவங்க திட்டம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வரோம். எங்க போக விடுங்க. நீங்களே போயிட்டு வாங்க. ஆனா இப்படி இல்ல, எப்படி போகணும் என்ன செய்யணும்னு நான் விளக்கமா சொல்றேன். வாங்க தீபா, வீடியோ கேமரால புது கேசட்டை லோட் பண்ணு, குயிக். சரிக்கா. என்ன பூபதி, எப்ப வருவா அந்த அம்மா? சந்திரா வந்துருவா சார், இன்னும் அஞ்சு நிமிஷத்துல கண்டிப்பா வந்துருவா. பாவம், பார்ட்டியில உடஞ்சு போன நாற்காலியில பல வருஷம் மூட்டைப்பூச்சியா ஒட்டிட்டு இருக்க பூபதி, ஏதாவது ஒரு மந்திரி பதவி வரும்னு இத்தனை நாள் எவ்வளவோ பொறுமையா இருந்த, இப்ப கிடைக்க போகுது சிவலோக பதவி. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னப்பா? உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுக்கோ. என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என்ன புரியல? இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திரா இங்க வர்றதுக்குள்ள நீ ரத்த வெள்ளத்துல மிதக்க போற. சந்திராதான் உன்னை கொலை செஞ்சாங்கன்னு அவளை போலீஸ் கைது செய்வாங்க, அப்புறம் எலெக்ஷன் இருக்காது. இன்னைக்கு பலிகடா நீ தான். மாடாட்டம் கத்தாத. ஆள ஒரேடியா தேச்சிடுங்க. என்ன படுங்கடா? போங்கடா. பாஸ், வீடியோ கேமரா. அம்மா, தப்பா போன் பண்ணிட்டு என்ன காப்பாத்துங்க. அந்த அரிச்சந்திரன் சொன்ன பொய்ய நம்பி போன் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பாலு, இவரோட உயிரை காப்பாத்துறது நம்ம கடமை மட்டும் இல்ல, அவசியமும் கூட. எப்படியும் இவரை கொலை பண்ண முயற்சி செய்வான் ஹரிச்சந்திர. அவனோட சூழ்ச்சிக்கு முழுமையான சாட்சி இவர் தான். சரிங்கம்மா, ஹரிச்சந்திர கண்ணில் படாம இவர் அண்டர்கிரவுண்ட்ல மறைச்சு வச்சிடறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கேசட்டை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா அந்த ஹரிச்சந்திர சூழ்ச்சி அம்பலமாயிடும். போலீஸ் ஸ்டேஷனா? புரியாம பேசுறேன். பாவம், போலீஸ் கூட ஹரிச்சந்திர உப்பத்துன்னு பிழைக்கிறவங்க தான்ப்பா. அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. கேசட் எடுத்துட்டு போனா அத அழிச்சு அடையாளம் இல்லாம பண்ணிடுவாங்க. அம்மா, நான் ஒரு வழி சொல்லட்டுமா? இன்னைக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி லீடரா நீங்க டிவில பிரச்சாரம் செய்யறதுக்கு அரை மணி நேரம் ஒதுக்கி இருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த நேரத்துல இந்த கேசட்டை டெலிகாஸ்ட் செஞ்சுட்டா போதும், மொத்த பேருக்கும் தெரிஞ்சு போயிடும் ஹரிச்சந்திரனோட பித்தலாட்டம். ஆமா, பெட்டர் ஐடியா. ஆனா அப்படி நாம முயற்சி பண்றதா தெரிஞ்சுக்கிட்டா உங்களை உயிரோட விடமாட்டானே அவன். அந்த பயம் உங்களுக்கு எதுக்குமா? அத நாங்க பாத்துக்கிறோம். இது பாம்போட செய்யற யுத்தம். ஜாக்கிரதை, நம்ம உயிரை விட முக்கியம் இல்ல அவனோட பாவங்களை நாம அம்பலப்படுத்துறது. எங்களை மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சு அனுப்பி வைங்கம்மா, வெற்றி முழக்கத்தோட பத்திரமா திரும்பி வந்துடுறோம். முதல்ல பூபதி சார பிரஸ் ரூம்ல ஜாக்கிரதையா ஒழிச்சு வைங்க. வாங்க சார்.
கூடாது, அவங்க உயிரோட விடக்கூடாது. மொத்த போலீஸ் போர்ஸையும் உபயோகிச்சாலும் சரி, அந்த கேசட் டிவி ஸ்டேஷன் சேர்றதுக்குள்ள அதப்படுங்க. டிவியில வர டிவி டைரக்டர் ஃபோன் பண்ணிட்டா நீ வாய மூடு. டிவி ஸ்டேஷன் டைரக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளு, ஸ்டேட் மினிஸ்டர்கள் அவன் சட்டம் செய்ய மாட்டான். கேசட் கிடைச்சா ஒளியும் ஒளியில போட்டுருவான். வாங்கடா நாகு. பிரசாத் ஹரி, இதுதான் நமக்கு கடைசி போராட்டம். என்ன விளைவு வந்தாலும், யாருக்கு என்ன ஆனாலும், சரியான நேரத்துல நம்ம டிவி ஸ்டேஷன்ல சந்திக்கிறோம். ஓகே ஓகே. நம்முடைய பயணத்துல எத்தனையோ தடைகள் எதிர்ப்புகள் வரும். தம்பி, இப்ப நீங்க அங்க போறது அவ்வளவு நல்லது இல்லேன்னு என் மனசு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கப்பா. அம்மா, நீங்களே இப்படி கலங்குனீங்கன்னா இந்த சமுதாயத்தை வேற யாரும் மாத்த முடியாது. சில புதிய சரித்திரங்கள் எழுதப்படணும்னா கொஞ்சம் ரத்தம் செலவாகத்தான் செய்யும். இந்த சமயத்துல நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் தைரியம் தான். பாதை காத்து கொண்டே தொடர்ந்து போவோம்.
Thank you.
காணிதாஸ், நீ வா, என்ன நான் பார்த்துகிறேன். இந்த சமயத்தில் உன்னை விட்டு நான் போமாட்டேன். போ! இதுவரைக்கும் என்னோட சொற்சிலம்பம் தானே தெரியும், இப்பதான் என்னோட கை சிலம்பம் காட்டப்படும். இப்ப வர சொல்லுடா. அப்பா, thank you.
என்ன இதெல்லாம் முதல்ல கேசட் விஷயத்தை மறந்துடுங்க இத டெலிகாஸ்ட் பண்ணது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேல இடத்துல வரணும் முதல்ல உங்களுக்கு டாக்டர் கூப்பிடணும் நான் டாக்டர் கூப்பிட்டு வந்தேன் நான் தொந்தரவு பண்ணாதீங்க சார் சிகிச்சை தர வேண்டியது நாட்டுக்கு தர தவிர எனக்கு இல்ல சார் இதுல இருக்கிறது எல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல சார் பிரச்சாரத்துக்கு எங்களுக்காக நீங்க ஒதுக்கின நேரத்துல இந்த கேசட்டை கூட பிரச்சாரம் செய்யறது ரூல்ஸுக்கு விரோதமானதுல சார் அராஜகத்தை வீழ்த்தணும் மக்களுக்காக மக்களுக்கு உண்மையை சொல்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சாதனை சார் இந்த டிவி சார் தொலைக்காட்சி அதிகாரியா தொலைநோக்கோட யோசிங்க சார் இந்த கேசட்டை ஒளிபரப்பி அப்பாவி மக்களை காப்பாத்துங்க சார் தம்பி நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சியோட கண்ணை திறந்துருங்க சார் தம்பி அம்மா 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 அப்படி என்னதான் ஆபத்துன்னு இந்த கேசட்டை போட்டு பார்த்து நாம தெரிஞ்சுப்போம் லெட் அஸ் டூ அவர் டியூட்டி டு அவர் பீப்பிள் அண்ட் நாட் டு தி பொலிட்டிக்கல் பீப்பிள் சார் சார் நோ ஓகே தட்ஸ் ரைட் பாவம் பார்ட்டியில உடைஞ்சு போன நாற்காலியில பல வருஷம் மூட்டைப்பூச்சியா ஒட்டிட்டு இருக்க பூபதி ஏதாவது ஒரு மந்திரி பதவி வரும்னு இத்தனை நாள் எவ்வளவோ பொறுமையா இருந்த இப்ப கிடைக்க போகுது சிவலோக பதவி ஒரு மாதிரி பேசுறீங்க என்னப்பா உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுக்கோ என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க என்ன புரியல இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திரா இங்க வர்றதுக்குள்ள நீ இரத்த வெள்ளத்துல மிதக்க போற சந்திரா தான் உன்னை கொலை செஞ்சாங்கன்னு அவளை போலீஸ் கைது செய்வாங்க அப்புறம் எலெக்ஷன் இருக்காது இன்னைக்கு பலிகடா நீ தான் இப்போது வெளியாகியுள்ள 290 சட்டப்பேரவை இடங்களில் 210 இடங்களை ஜனசக்தி பார்ட்டி வென்று அறுதி பெரும்பான்மை அடைந்துள்ளது ஜனசக்தி பார்ட்டியின் தலைவியான திருமதி சந்திரா அவர்கள் நாளை காலை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுவார் சரிங்க மேடம் இன்னைக்கு பேச முடியலனாலும் பரவாயில்ல கோட்டைக்கு போலாம் வாங்க ப்ளீஸ் முதலமைச்சர் ஆனாலும் இன்னைக்கு பொதுமக்களோட பேச முடியாம ஆயிடுச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க